ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸோனில் ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து ட்ரீம் கம்பெனிஸ் அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜோகோ இருக்கும். ஏன்னா ஜோகோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, ஜோகோவில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜோகோவில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, அந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ தாங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியுமா? டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை பிபிடெக் படிச்சிருந்தாலும் ஓகே தான். நம்ம எல்லாருமே நல்ல காலேஜில் தான் படிச்சிருப்போம், நல்ல பர்சன்டேஜில் தான் டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்போம். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஐடி ஃபீல்டுக்குள்ளே இப்போ நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தாங்க நல்ல சேலரி க்ரோத் இருக்குது, அதே மாதிரி கரியர் க்ரோத் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும், உங்களாலையும் ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆக முடியும். அதற்கேற்ற ஸ்கில்லை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நல்ல காலேஜில் படித்து நல்ல பர்சன்டேஜில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர் பை சைடில் ஐடி சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை டெவலப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் ஜாபுக்கு போயிருக்காரு. இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்ட பசங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ப்ளஸ் கம்பெனிஸில் 1000 அதிகமான நண்பர்கள் ஜாப் எடுத்திருக்காங்க. இதை பற்றின ஆர்டிக்கல் தமிழ் நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்குதுங்க. ஸோ இவ்வளோ பேர் ஜாப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுங்க, அண்ட் தென் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அது மூலமாக நீங்கள் ஈஸியாக இந்த டெமோ கிளாஸில் புக் பண்ணிடலாம். இந்த டெமோ கிளாஸ் புக் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. இந்த டெமோ கிளாஸில் உங்களுக்கு எப்படி ஐடி கம்பெனியில் ஜாப் எடுக்கிறது, எத்தனை பேர் ஜாப் எடுத்திருக்காங்க, எவ்வளவு சேலரியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கைட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போவே எல்லாருமே இந்த டெமோ கிளாஸில் புக் பண்ணி ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போங்க. ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. zoho.com/careers அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஜோகோவுடைய வெப்சைட் வந்து தற்பொழுது லோகோ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்சோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த 4 இடங்களில் மட்டும்தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஆனால் தற்பொழுது மதுரை லொக்கேஷனில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோகோ ஆஃபீஸுடைய மதுரை பிரான்ச், அதாவது மதுரையில் வந்து ஜோகோ வரப்போது அதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 1300 அதிகமான வேகன்சிஸ் இருக்கிறதா ஜோகோ தரப்பிலிருந்து அஃபீஷியலாக ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோகோவில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதனால் எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான், அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூமை நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ரெசியூமில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மேனுவலாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், எந்த வருடம் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க, ஜென்டர் என்ன, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா ஃப்ரெஷர்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நில், இல்லைனா வந்து அன்எம்ப்ளாயி, இல்லைனா ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற பட்சத்தில் அதனுடைய சிடிசி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் எவ்வளவு சிடிசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து நீங்கள் நோட்டீஸ் பீரியட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய நோட்டீஸ் பீரியடை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஒரு ஒரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில் செட்டை நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி, ஓகேங்களா? அடிஷ்னலாக தென்காசி ஆல்சோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேலை வாய்ப்பு வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும், அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும்.
இப்போ வந்திருக்கக்கூடிய ஜாப் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் ரோல் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் வந்து கேட்குறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பற்றி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜோகோவில் வந்து ஆல்ரெடி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? அதுதான் உங்கள் ஜாப் நேச்சர். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் கோடிங் படிச்சிருக்கணும், அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் தான் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கூட இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலோ இல்லைனா டிகிரி முடிச்சிருந்தாலோ நீங்கள் எலிஜிபிள் தான். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கில் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ப்ரொவைட் வாய்ஸ் பேஸ்ட் சப்போர்ட் டு இன்டர்நேஷ்னல் இல்லைனா டொமஸ்டிக் கஸ்டமர். அதாவது இன்டர்நேஷ்னல் கஸ்டமராக இருக்கட்டும் இல்லைனா வந்து டொமஸ்டிக்கில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜோகோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் பேஸ்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் த ஃபோன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் டீம் கூட அட்டாச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி அங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பாங்க ஜோகோவில். ஸோ அவங்க சைட்லேருந்து டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி கஸ்டமர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெக்னிக்கல் டீம் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருடைய ஒரு ஜாப் ரோல் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாப் நேச்சர் போட்டிருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்லாம் இருக்கோ, ஸோ கம்யூனிகேஷன் லெவல்லேருந்து, ஸோ நீங்கள் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்கில்லை வந்து உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி காமிங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கூட நீங்கள் ஸ்கில்லை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னும் ஜோகோவில் நிறைய ஜாப்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜோகோவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வேகன்சி இருக்குது, அதே மாதிரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல, வெப் டெவலப்பர்ஸில், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம்லையே அந்த ஜாப்பு, ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டிசைனர்ஸ் வந்து கேட்குறாங்க, அதே மாதிரி QA இன்ஜினியர்ஸ் வந்து கேட்குறாங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் உங்களுக்கான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து டிகிரியோ டிப்ளமோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, ஜாபுக்கு தேவையான ஸ்கில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிசைனர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து UI UXல உங்களுக்கான ஸ்கில் இருக்குது, இல்லைனா ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து IT ரிலேட்டடாக உங்ககிட்ட வந்து நாலேஜ் ஸ்கில் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். சேல்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் நாலேஜ்லாம் கிடையாதுங்க. ஸோ பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எதிர்பார்ப்பாங்க, அதேமாதிரி கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், சில டெக்னிக்கல் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இருந்தாலே டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஜாப் ரோல் எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேகன்சிஸ் ஆல்சோ நிறைய இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோகோவில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கூலிங் பீரியட் வந்து ஒரு 180 நாட்கள் வரும், சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் ஆகி நீங்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போய் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 180 நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளைவே பண்ண முடியும். அதுக்கடையில் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகாது, ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்களை மட்டும்தான் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்டே ஆகலை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராது. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ரெஸ்யூம் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஜோகோ பற்றி இன்னும் கிளியர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், அவர் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாப் கரெக்டாக இருக்குமோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.